வணக்கம் அண்ணாமல, எப்படி இருக்க? என்ன உன் கூட்டாளி மாரிதாஸ் கைதா? கங்கிராச்சுலேஷன்ஸ் யா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, கிஷோர் கே சாமி, மாரிதாஸ், கல்யாணராம, இப்படி பூராமே ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ். இவங்க கூட எல்லாம் சவாசம் வச்சிருக்கிற. அப்படி ஒரு ஆளெல்லாம் கைது பண்ணா நீ ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சி தலைவரா என்ன சொல்லிருக்கணும்? இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்களெல்லாம் கைது பண்ணது வந்து சரி அப்படின்னு சொல்லி அரச வந்து பாராட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன சொல்ற, இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பாதிக்கப்பட்டிருச்சு, தேசியவாதிகளை வந்து கைது செஞ்சுட்டாங்க, ஜனநாயகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற. தம்பி, இந்த வரேன் வரேன், வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு. அண்ணாமலை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் சப்ஜெக்டட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ணாமலை, அதாவது சாவர்னிட்டி, செக்யூரிட்டி, இன்டெகிரிட்டி, இதுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அவங்களை தூக்கி உள்ள போடணும்னு அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. அதெல்லாம் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கும் போது படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கான் நம்மளை. ஏன் நம்மளை அப்புறம் அதென்ன வந்து பெரிய தேசியவாதி தேசப்பற்று அப்படிங்கிற? 100 ரூபாய்க்கு வந்து வெள்ள குர்த்தா வாங்கி போட்டா உடனே அவன் வந்து தேசியவாதியா? சில்றப்பையா அண்ணாமலை, உடனே சொல்லல அவரை சொல்றேன் சரியா? ஏன் நம்மளை ஒரு தேசப்பற்று உள்ளவங்க எப்படி இருக்கணும்? எங்க தலைவர் பத்தியா, அங்க வந்து அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் நடந்த அடுத்த சில நிமிடங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து புறப்பட்டு போயிட்டாரு. அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா முப்படை தளபதிக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அத அங்கேயே நின்று அவருடைய இத்தனை பணிகளுக்கிடையே வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் செஞ்சாரு. அதுதான் தேசப்பற்று அப்படிங்கிறது. சரியா? ஆளுநர் ரவி எங்க போனாரு? ஸ்ரீரங்கத்துக்கு கோயில் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இதுதான் நீங்க காட்டுற தேசப்பற்றா? நீ எங்க போன? இப்படி நீங்க எல்லாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க உங்க வேலையை பார்த்துட்டு தெரியுறீங்க. பார்த்துட்டு இந்த சோசியல் மீடியால மட்டும் வந்துட்டு ஐயோ தேசப்பற்றுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறையா? நம்மள தேசப்பற்றுனா என்ன தெரியுமா? நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமான தேசப்பற்றுல ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். உங்களுடைய இதை பாரு, இப்ப சமீபமா வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, அதாவது சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடி அவர்களுடைய நிர்வாக திறனற்ற தன்மையால் அக்டோபர் மாசம், எது கடந்த அக்டோபர் மாசத்துல 54,60,000 பேர் இளைஞர்கள் வந்து வேலை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது. என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்தேன்னா 54 லட்சம் இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம தெருவில் நிக்கிறான். சரியா? அதுக்கடுத்து பியூர் ரிசர்ச் சொல்லுது என்ன தெரியுமா, அதாவது இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில வந்து 9,90,00,000 குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர குடும்பங்களா இருந்துச்சாம், மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்ததாம். இந்த ஒரு வருஷத்துல மோடி அவர்களுடைய இந்த ஆட்சியோட மோசமான விளைவுனால 6,60,00,000 அந்த நடுத்தர வர்க்கம் வந்து சுருங்கிருச்சான். அப்படின்னா என்ன, 3,30,00,000 குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏழை குடும்பமா வறுமை கோட்டு கீழே வந்து தள்ளி இருக்கிறாரு. இது வந்து ஒரு தேசப்பற்று உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா? அதாவது கேஸ் சிலிண்டர் வந்து 400 ரூபாய் குத்த கேஸ் சிலிண்டர் 900 ரூபாய் ஆக்கி வச்சிருக்கீங்க, பெட்ரோல 100 ரூபாய் ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்படி கையாளத்தனமா எவ்வளவு மோசமான செயல்பாட மறைக்கிறதுக்கு தேசப்பற்று தேசப்பற்று அப்படின்னு வந்து நாடகம் போடுறீங்க நாமள. ஏன் நாமள? அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்ற, ஜனநாயக பண்புகளை அப்படிங்கிற. எப்பா புள்ளரிச்சிருச்சுப்பா அவங்களுடைய ஜனநாயக தன்மையெல்லாம் பார்க்கும்போது. அண்ணாமல, நாடாளுமன்றத்துல உங்க செயல்பாடை பத்தி இந்த இப்ப சொல்றேன் கேள. அதாவது PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் அவங்க வந்து சொல்றாங்க என்னன்னா, இந்த மோடி அவர்கள் 2019 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாடாளுமன்ற இந்த செஷன் இருக்குல்ல, 6 செஷன் நடந்ததுல 42 சட்ட மசோதாக்களை வெறும் 19 நிமிஷத்துல வந்து பாஸ் பண்ணிருக்கிறாங்க. பாரு, 130 கோடி மக்களுக்கான சட்டத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட் கொண்டு போயிருக்கிறீங்க. இதுல 19 சட்ட மசோதா வந்து வெறும் 10 நிமிஷத்துல தாக்கல் பண்ணிருக்கிறீங்கப்பா. நான் கேட்கிறேன், உங்களுக்கு அப்படி வேற என்னதான் பெரிய கலெக்டர் வேலை இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை வந்து ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சு ஒரு டிபேட் வச்சு அதை பாஸ் பண்றதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த லட்சணத்துல முந்தா நேரத்து BJP MPக்கள் கூட்டம் நடந்துச்சு பாரு, அந்த கூட்டத்துல வந்து மோடி சொல்றாரு,
இந்த மாதிரி பிஜேபி எம்பி யாருமே நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டீங்க, நான் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நான் இனிமே குழந்தைக்கு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒழுங்கா நாடாளுமன்றம் வாங்க, எது இந்த ஊர் பக்கம் வந்து ஸ்கூலுக்கு வாங்கன்னு அந்த காலத்துல எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி மோடி போய் நாடாளுமன்றத்துக்கு வாங்கன்னு எம்பியை வந்து கூப்பிடுறாரியா? அப்படிலாம் கூப்பிட்டதுக்கு அப்புறமும் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல பிஜேபி எம்பி 58 பேர் தான் உட்காந்துருக்காங்களாம். இத வந்து டெல்லியில இருக்க பத்திரிகை எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கு. ஏன் நம்மள நாடாளுமன்றத்துக்கு போகாத எம்பிக்கள், பத்திரிகையாளர்களை சந்திக்காத பிரதமர், இப்படி ஊர் பூரா கலவரம் பண்ணணும்ன்ற நோக்கத்தோட செயல்படுற சங்கிகள், இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு பத்தியா? ஆமா, நான் கேக்குறேன், காலையில நான் எந்திரிச்சு நீங்க எல்லாம் உங்க வீட்டுல கண்ணாடியை பார்க்கும்போது உங்களை எல்லாம் பார்க்க உங்களுக்கே அசிங்கமா இருக்காதாயா? இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு கீழ்த்தரமா இருக்கமே, நம்ம பண்றது வந்து இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்க. ஏன் நம்மள அதுக்கப்புறம் இந்த பாண்டே, இந்த பாண்டேல ரங்கராஜ் பாண்டே எல்லாம் பத்திரிகையாளரா இல்ல பிளாக்ல பான் பராக வைக்கிற அக்யூஸ்டானே தெரியல. ஏன்னா ட்விட்டர்ல போட்டிருக்க கமெண்ட் எல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை அறிவு இருக்கிற யாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு கமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நாட்டுல இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இப்படி ஆயிருக்கு, இந்த நேரத்துல நம்ம இப்படி எல்லாம் பேசலாமா அப்படிங்கறத ஒரு சற்றும் ஒரு யோசனையே இல்லாம இருக்கு. அண்ணாமலை, தயவு செய்து நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட கூட்டாளி சேக்காளி எல்லாம் மாத்திக்க. ஏன் சொல்றேன்னா, இப்படி ஆன்டி சோசியல் குரூப் கூட பழகிட்டு இருக்கல, உன் கூட படிச்சவங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருந்தவங்க இவங்க எல்லாம் உனைய பார்த்தா ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. நம்மள தயவு செய்து கொஞ்சோன்னு கொஞ்சோன்னு அடிப்படை அறிவோட இருக்கிற மாதிரி செயல்படா நம்மள. சரியா, பை.